வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இப் யூ லைக் ப்ளீஸ் சர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீகல் நோட்டீஸ் அப்படின்னா என்ன அதை வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் அதாவது நம்ம நார்மலாக பொதுவாக லீகல் நோட்டீஸ் என்றாலே அது வக்கீல் மூலமாக அனுப்பப்படும் நோட்டீஸ் என்று நாம் நினைக்கிறோம் அது தவறு அதாவது எதிர்த்தரப்பினர் மீது அவரது செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை பற்றிய அறிவிப்பு கடிதம் தான் அது அதை நாமே அனுப்பலாம் நமக்கு அது பற்றிய விவரம் தெரியாத பட்சத்தில் வழக்கறிஞர் மூலமாக அனுப்ப வேண்டும் நமது நாட்டு சட்டப்படி வழக்கு தொடுப்பவர் அதாவது பெட்டிஷனர் மற்றும் எதிர்த்தரப்பினர் ஆப்போசிட் பார்ட்டி அவ அவர்கள்தான் வழக்கு நடவடிக்கையில் நேரடியாக பங்கேற்க வேண்டும் அது அது சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை இதில் வழக்கு தொடுபவருக்கோ அல்லது எதிர்த்தரப்பினருக்கோ போதுமான சட்ட அறிவு இல்லாத நிலையில் வழக்கறிஞர் மூலமாக நாம் செய்ய வேண்டும் பொதுவாக லீகல் நோட்டீஸ் என்பது நாம் அனுப்பும் நோட்டீஸ் மற்றும் வழக்கறிஞர் மூலம் அனுப்பப்படும் நோட்டீஸ் இவை இரண்டையுமே குறிப்பிடும் சொல்லாகும் வழக்கறிஞர் மூலம் அனுப்பப்படும் நோட்டீஸ் அட்வொகேட் நோட்டீஸ் ஆகும் ஓகே இப்பொழுது நாம் லீகல் நோட்டீஸை தயாரிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் உதாரணத்திற்கு நாம் ஒரு வாஷிங் மிஷின் டிவி வந்து வாங்குவோம் அப்படின்னா அது வந்து அதற்கான உத்தரவாதம் வந்து ஒரு ஒரு இடத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அது உத்தரவாதத்திற்குள் தாங்களுடைய பொருளானது பழுதடைந்து விட்டது பழுதடைந்து விட்டதுடன் நாம் விற்பனையாளரிடம் செல்லும் பொழுது அவர் ஒரு அட்ரஸை கொடுத்து சர்வீஸ் சென்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நாம் அங்க போய் ரிப்பேர் செய்த பின்பும் அது சரி செய்த பின்பும் மீண்டும் கொண்டு வந்து உபயோகிக்கும் பொழுது மறுபடியும் பழுதடைகிறது மறுபடியும் கொண்டு செல்கிறோம் மறுபடியும் பழுதடைகிறது என்னும் பட்சத்தில் நாம் அந்த மெஷினின் தரம் குறைந்தது நமக்கு விற்றுவிட்டார் என்று நாம் நினைக்கும் பட்சத்தில் அந்த தரத்தை பற்றிய அவர்களுக்கு நாம் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் அது எப்படி என்று சற்று பார்ப்போம் அதற்கான வரையறைகள் என்ன அதில் நாம் என்னென்னலாம் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருள் அந்த மெஷினானது பழுதடைஞ்சு பழுதடைந்து விட்டது என்றால் அது உற்பத்தியில் உள்ள பொருள் அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று அதன் அர்த்தம் ஸோ நாம் வந்து அந்த மெஷினுக்கு பதில் வேறு மெஷின் தரும்போது நம்ம கம்பெனிக்கார்கிட்ட கேட்போம் அப்படி கேட்கும் பட்சத்தில் அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அதனால் நம் கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு போடலாம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா விற்பனையாளரை பொறுத்தவரையில் அவருக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் நமக்கு தேவைப்பட்டால் அவரையும் எதிர் சேர்க்கலாம் நமக்கும் மேனுஃபேக்சருக்கும் தான் ப்ராப்ளம் ஓகே நாம் இப்போ லீகல் நோட்டீஸ் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அனுப்புனர் டீட்டெயில் போடணும் பெருனர் யார் எந்த மேனுஃபேக்சர் கம்பெனி அப்படின்றத போட்டு சட்டப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி தாங்கள் நிறுவனம் தயாரித்த இந்த பொருளை வந்து வாங்கணும் இவ்வளோ நாள் வேலடிட்டி கொடுத்தீங்க ஆனால் அது சரியாக செயல்படலை அதனால் வந்து எங்களுக்கு தரம் குறைந்த பொருட்களை நீங்கள் தந்துவிட்டதால்

இந்த நோட்டீஸ் கிடைத்த பதினைந்து நாட்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் அவ்விதம் தெரியப்படுத்தாத பட்சத்தில் மேற்படி குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்வதாகும் ஆனால் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க விரும்பவில்லை எனவும் முடிவு செய்து முறைப்படி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்ற விவரம் இதன் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி அனுச்சுவிடும் ஃபைனலாக நம்முடைய டேட்டு சரி நம்முடைய சைன் போடணும் டேட்டு நம்முடைய நேம் போட்டு அமுச்சிடணும் இதுதான் வந்து லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது தாங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்